இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் முர்தபா. முர்தபானா ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி ஷீட் வச்சு நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்க போகிறோம். இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதாவது இஃப்தாருக்கு முன்னாடியே நிறைய செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி ஷீட் தேவையான அளவுக்கு வெங்காயம் 5, பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துங்க, பட்டர் 2 மேஜை கரண்டி, கொத்துக்கறி 1/2 கிலோ, பச்சைப்பட்டாணி விரும்பினா அதை காய்கறி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 2 மேஜை கரண்டி, மிளகுத்தூள் 1 மேஜை கரண்டி, தனி மிளகாய்த்தூள் 1 மேஜை கரண்டி, காரம் தேவைக்கு நீங்கள் கூட்டெல்லாம் குறைக்கலாம், தனியாத்தூள் 1 மேஜை கரண்டி, சீரகத்தூள் 1/2 மேஜை கரண்டி, சில்லி சிக்கன் மசாலா பவுடர், அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா தூள் 1/2 தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை தேவைக்கு, முட்டை 1, உப்பு தேவையான அளவு. இப்போ முர்தபாக்கு உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். முர்தபாக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ஸ்டஃபிங் பண்ணுறதா இருந்தாலும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து பேனில் வந்து பேன் காஞ்சிருச்சு, அதெல்லாம் தேவையான அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். எண்ணெய் பட்டர் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆனால் போதும், ஆனால் ரொம்ப ப்ரௌன் ஆக விடாதீங்க. ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனவுடனேயும் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மசாலாத்தூள், பொடி வகைகள்லாம் கொடுத்துருக்கோம்ல அந்த மசாலாத்தூள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் கீமாவை ஆட் பண்ண போகிறோம். கீமாவோட நீங்கள் பச்சைப்பட்டாணியோ அல்லது விரும்பின காய்கறிகளும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை வதக்குங்க. கறி போட்டதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டு மூடி போட்டு சிம்மிலேயே நல்லா வேக வச்சுருங்க. கறி வேகும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி விடும், அந்த தண்ணியெலாம் சுன்ற அளவுக்கு அதை நல்லா வத்த வச்சுருங்க. சிம்மிலே இருக்கட்டும், அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி நல்லா பொடிச்சிடும் அது. இப்போ கறியெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. இதை கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதில் ஸ்டஃபிங் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி ஷீட்டு இது வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்குது. ஸோ கடையில் கிடைக்காதவங்க நம்ம வீட்லேயே நார்மலாக மைதா மாவு வச்சு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து இதை வெளியில் வச்சாதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ ஒவ்வொரு ஷீட்டாக தனித்தனியாக எடுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு சைட்லேருந்து மெதுவாக எடுத்தீங்கன்னா ஷீட் வந்து கிளியாமல் நீட்டாக வந்துடும். இப்போ இந்த ஒரு ஷீட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் முட்டையை தனியாக கலந்து வச்சுருங்க. இந்த ஷீட்டில் வந்து 4 பக்கத்துலேயும் இந்த முட்டையை வந்து தடவி வச்சுட்டு நடுவில் வந்து செஞ்சு வச்சுருக்க அந்த கீமாவை ஸ்டஃபிங்கை உள்ளே வந்து நல்ல பரப்பி வைங்க. அதை குமிச்சு வைக்காதீங்க, பரப்பி வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ பெருசு உங்களுக்கு முர்தபா தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு 4 பக்கத்தையும் இப்படி மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்டுட்டு மேலே ஒட்டுறதுக்காக திரும்பவும் முட்டையை வந்து தடவி அதை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ முர்தபா ரெடி ஆகிடுச்சு. இது போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோம்பு நேரத்தில் அது ஈஸியாகவும் இருக்கும். மற்ற நேரங்களில் அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அல்லது நைட்டு டிஃபனுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா ஒரு பாக்ஸ்லேயோ அல்லது ஃப்ரீசர் கவரில் கூட இதை போட்டு வச்சிடலாம். நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறது பாக்ஸில் வந்து ஒரு லேயர் வந்து முர்தபாவும் அது ஒட்டாத அளவுக்கு மேலே வந்து ஒரு ஃபாயில் பேப்பரோ அல்லது கிரீஸ் பேப்பரோ ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே அடுத்த லேயர் இப்படி அடிக்கடிக்கு வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதை பாக்ஸில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 days இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிற முர்தபாவை எப்படி நம்ம பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடனே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஒரு
15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதை வெளியில் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் போகட்டும். போனதுக்கப்புறம் ஒரு முட்டை தேவைன்னா முட்டையில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுடுங்க. அதை வந்து டிப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதில், அதனால் கொஞ்சம் வந்து இதில் டிப் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சில பேருக்கு இந்த முட்டையில் முக்கிறது பிடிக்கலன்னா ஜஸ்ட் அதை வந்து அதில் போட்டுட்டு மேலே வந்து கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து ப்ரஷ் பண்ணால் போதும், அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து முர்தபா ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.